ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம ஊர் டெய்லர். இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாபின் வைண்டர் வந்து உங்களுக்கு ரொட்டேட் ஆகல. நீங்க பாபின் போட்டு நம்ம த்ரெட் சுத்துவோம் பாத்தீங்களா, அப்ப வந்து ரொட்டேட் ஆக மாட்டேங்குது. அப்படின்னா என்ன பண்றது அப்படின்னா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ நம்மளுக்கு சின்ன மிஷின்லயும் சரி பெரிய மிஷின்லயும் சரி இந்த மாதிரி பாபின் வைண்டர் வந்து கொடுத்துருப்பாங்க எக்ஸ்ட்ராவா. உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும், இந்த போர்ஷன்ல வந்து நம்ம பாபின் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் பாருங்க. இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்ம ரொட்டேட் பண்ணும்போது, பெடலிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த பாபின் வச்சிருக்க போர்ஷன் வந்து ரொட்டேட் ஆகும். அப்போ தான் நம்மளுக்கு த்ரெட்டு வந்து இந்த பாபின்ல ஃபுல்லாக வந்து சுற்றிட்டு நம்மளுக்கு வரும். இப்போ வந்து இந்த போர்ஷன் வந்து உங்களுக்கு சுற்றலை அப்படின்னா என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்க, நான் உங்களுக்கு ஒரு வாட்டி காமிக்கிறேன். இந்த மாதிரி இதை ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம். ப்ரெஸ் பண்ணிட்டு நம்ம த்ரெட்டு போட்டோம்னா இந்த பாபின் வந்து ரொட்டேட் ஆகணும். இந்த மாதிரி ரொட்டேட் ஆகணும். ரொட்டேட் ஆகலைன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், பேலன்ஸ் வீல் மட்டும் உங்களுக்கு நல்லா சுற்றுது, ஆனால் நம்ம பாபின் போட்டிருக்க போர்ஷன் பார்த்தீங்கன்னா ரொட்டேட்டே ஆகலை. உங்களுக்கு தெரியுதா? இப்போ பாருங்கள், பேலன்ஸ் வீல் ரொட்டேட் ஆகுது, இந்த போர்ஷன் வந்து உங்களுக்கு சுத்தமாக சுத்தவே இல்லை. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன செக் பண்ணணும் அப்படின்னா, இந்த போர்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்க்ரூ மாதிரி கொடுத்துருக்காங்களே, இந்த போர்ஷன் வந்து லூஸாக இருக்கா டைட்டாக இருக்கான்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். இந்த போர்ஷன் லூஸாக இருந்தால் நல்லா டைட் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த போர்ஷன் வந்து லூஸாக இருக்குது, நான் நல்லா டைட் வச்சுக்கிறேன். நீங்கள் எந்தளவு டைட் வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து பாபினோட அந்த ரொட்டேட் ஆகிறது கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நான் ஃபுல்லாக டைட் வச்சுட்டேன். டைட் வச்சக்கப்புறம் இப்போ பெடல் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்து ரொட்டேட் ஆகுதா இல்லையான்னு. உங்களுக்கு நல்லாவே ஈஸியாக வந்து ரொட்டேட் ஆகுது. இது ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் செக் பண்ணிக்கணும். இப்போ இதுவும் நீங்கள் டைட் வச்சிட்டீங்க, இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம பாபின் போட்டிருக்கோம், ரொட்டேட் ஆக மாட்டேங்குது, பாபின் நூலே சுத்த மாட்டேங்குது. அப்படின்னா நெக்ஸ்ட்டு என்ன சொல்யூஷன் அப்படின்னு பார்க்கலாம். ரெண்டாவது மெத்தட் என்னன்னு பாருங்கள். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதனால டைட் வச்சிட்டிங்க பார்த்தீங்கன்னா, இதை நீங்கள் அமுக்கும் போது பார்த்தீங்கன்னா வரவே வராது. சில நேரத்தில் ரொம்ப வந்து டைட்டாக இருக்க மாதிரி இருக்கும். இங்கே லைட்டாக லூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்துடும். அதுக்கப்புறம் வரலையே என்ன ப்ராப்ளமானு நம்ம யோசிக்க தேவையில்லை. இதை லைட்டாக லூஸ் வச்சுட்டு இதை நீங்கள் வந்து இந்த மாதிரி அமுக்குனீங்கன்னா போதும், வந்துடும். இப்போ வந்து செகண்ட் வந்து என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது பார்த்தா, இப்போ செகண்ட் வந்து இந்த புஷ் ப்ராப்ளமாக இருக்கும். இந்த புஷ் வந்து தேஞ்சிருந்தால் கூட உங்களுக்கு பாபின் வந்து ரொட்டேட் ஆகாது. இப்போ இந்த புஷ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த புஷ்ஷை கழட்டி பாருங்கள். இந்த புஷ்ஷை பாருங்கள். இந்த புஷ் பார்த்தீங்கன்னா இங்கே உடஞ்சிருக்கு, உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி உடஞ்சிருக்கு. இந்த போர்ஷன் பார்த்தீங்கன்னா நல்லா தேஞ்சு போயிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த போர்ஷனில் இருக்க அந்த ஸ்மூத்னஸ்க்கோ இங்கேயும் பாருங்கள் நல்லா தேஞ்சிருக்கு. உங்களுக்கு உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் நினைக்கிறேன், நல்லா தேஞ்சிருக்கு, ஃப்ளாட்டாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இருக்கக்கூடாது, ஒரே மாதிரி ஈவனாக இருக்கணும். அதே மாதிரி இந்த போர்ஷன் பார்த்திங்கன்னா உடஞ்சிருக்கு. இது வந்து புஷ்ஷு போயிடுச்சு, நம்ம புது புஷ் தான் வந்து போடணும். இது வந்து உங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்கும். இப்போ இதுவும் வந்து நீங்கள் கரெக்டாக மாற்றிட்டீங்க, புதுசு வந்து மாற்றிட்டீங்க, இருந்தாலும் இது வந்து ரொட்டேட் ஆகலை அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து இது செகண்ட் மெத்தடு. தேர்டு வந்து நீங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். தேர்டு வந்து இங்கே ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க, இங்கே சைடில் வந்து ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. அது எப்படி வந்து நம்ம கலட்டிட்டு ஃபுல்லாக வந்து இந்த ரொட்டேஷனே இல்லாமல் இருக்கும். உங்களுக்கு வந்து இந்த ஸ்மூத்தாகவே போகாது, ரொட்டேட்டே ஆகாது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ரொட்டேட் ஆகுது, இந்த ஃபங்க்ஷனே உங்களுக்கு ரொட்டேட் ஆகாமல் இருக்கும். அப்போ வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடில் வந்து ஒரு ஸ்க்ரூ, சின்னதாக ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்க்ரூ வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்க்ரூ டிரைவர் வச்சு கழட்டிடலாம். பாருங்க, நான் இதை ஃபுல்லாக வந்து கழட்டிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கழட்டி ஆச்சு. கழட்டி ரிமூவ் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இதை வந்து நம்ம கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணோம், எது எது எப்படி இருக்குன்னு கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த இது வந்து கழட்டிட்டேன், உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும்னு நினைக்கிறேன். பாபின் வைண்டர் வந்து கழட்டியாச்சு. எங்களுக்கு என்ன ப்ராப்ளம் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு புஷ்ஷு ப்ராப்ளமாக இருந்தது. அதுக்கப்புறம் இந்த பாபினில் நம்ம கரெக்டாக ரொட்டேட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, இந்த ஆப்ஜெக்ட் வந்து ரொட்டேட்டே ஆகலை சுத்தமாக. பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சுத்தவே இல்லை. இப்போ நாங்கள் ஆயில் விட்டதுனால நல்லா ரொட்டேட் ஆகுது. உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருந்தால் கூட நம்ம பாபினில் கரெக்டாக வச்சு நம்ம ரொட்டேட் பண்ணும் போது சுத்தமாக சுத்தவே சுத்தாது. அதனால் இந்த போர்ஷனில் பார்த்தீங்கன்னா ஆயில் விடணும். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், நான் கரெக்டாக எங்கே ஆயில் விட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த போர்ஷனில் இங்கே ஹோல்ஸ் மாதிரி தருது பார்த்தீங்களா,
உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இந்த போர்ஷன்ல வந்து ஆயில் விட்டுக்கோங்க இங்க. அதுக்கப்புறம் வந்து இங்க ரொட்டேட் ஆகுது பாத்தீங்கன்னா, இந்த போர்ஷன், இந்த போர்ஷன்ல விட்டு நல்லா ரொட்டேட் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்து உங்களுக்கு டைட்டா இருந்தா ரொட்டேட் ஆகாது, நீங்க நல்லா ட்ரை பண்ணதான் வந்து ரொட்டேட் ஆகும். அப்புறம் இந்த ஆப்ஜெக்ட் வந்து கரெக்டாக ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சதுன்னா உங்களுக்கு ஈஸியாகிடும். அப்புறம் நம்ம புஷ்ஷும் நம்ம சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அப்புறம் பாபின் ரொட்டேட் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஈஸியாக வந்து நம்ம பாபினில் த்ரெட்டு வந்து வைண்ட் பண்ணிடலாம். இது மெயின் பிரச்சனையாக இருக்கும். இதுதான் வந்து உங்களுக்கு ரொம்ப ப்ராப்ளம். எல்லாத்தையும் நீங்கள் செக் பண்ணிட்டீங்க, அப்பயே உங்களுக்கு ரொட்டேட் ஆகலை, பாபின் வந்து பாபினில் நூல் சுத்தலை அப்படின்னா நீங்கள் இதை தான் வந்து மெயினாக பார்க்க வேண்டியது. இதை நம்ம செக் பண்ணாலே போதும், நம்மளுக்கு இருக்கிற ப்ராப்ளம் வந்து நம்ம சால்வ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாக ஆயில் விட்டுட்டேன். ஆயில் விட்டு நல்லா வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து நல்லா ரொட்டேட் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ரொட்டேட் ஆனதுக்கப்புறமா இதை வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த போர்ஷனில் தான் நம்ம கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்க்ரூ வந்து போட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி சின்னதாக ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்களே, இதை வந்து கரெக்டாக இதில் போட்டுடலாம். இதில் போட்டு கையில் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த போர்ஷனில் நம்ம இந்த ஸ்ப்ரிங்கை வந்து விடணும். இதுக்கு ஆப்போசிட், நம்மளுக்கு பாபின் வாங்கிறதுக்கு பார்த்திங்களா, இதுக்கு வந்து ஆப்போசிட் சைடு வந்து இந்த கொக்கி மாதிரி இருக்க போர்ஷன் வந்து வரணும். அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. இது செட் பண்ணக்கப்புறமா இந்த போர்ஷன் இருக்குது பார்த்திங்களா, கரெக்டாக வந்து இந்த ப்ரெஸ் பண்ணுற ஆப்ஷன் வந்து நம்ம பக்கம் இருக்க மாதிரி கரெக்டாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். நம்ம ஸ்க்ரூ பண்ணும்போது, டைட் பண்ணும்போது நீங்கள் இந்த மாதிரி கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து செட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நம்ம கரெக்டாக வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்ப்ரிங் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ப்ரிங்கை கரெக்டாக நம்ம எங்கே மாட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இதை தான் நம்ம வந்து பாபினில் போட்டுட்டு, இது வந்து ரிலீஸிங் லிவர்ன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம பாபினில் கரெக்டாக போட்டோன்னா இதை நம்ம டைட் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுறதுக்குலாம் நம்ம இதை தான் யூஸ் பண்ணுவோம். இதோட கிரிப்னஸ் வரதுக்காக பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்ப்ரிங் ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன கம்பி மாதிரி இருக்குது. அந்த கம்பி வந்து நம்ம இதுக்குள்ளே வந்து கரெக்டாக வந்து அந்த வளைச்சி இதுக்குள்ளே விடணும். அப்போ தான் கரெக்டாக லாக் ஆகி உங்களுக்கு அதோட ஸ்ப்ரிங்கு மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன் வந்து வரும். அப்போ தான் உங்களால் இந்த பாபினை வந்து போடவும் ரிலீஸ் பண்ணவும் முடியும். இப்போ வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா டைட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக வந்து டைட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வந்து நம்ம டைட் பண்ணியாச்சு. இப்போ டைட் பண்ணக்கப்புறம் இங்கே இருக்க பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங். நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்ப்ரிங் சொன்ன பார்த்தீங்கன்னா, இந்த கம்பி மாதிரி இருக்கிறது, இந்த கம்பி மாதிரி இருக்கிறது வந்து இந்த கொக்கி மாதிரி இருக்க பாருங்க கீழே, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இந்த போர்ஷனில் இப்போ கீழே இருக்க பார்த்தீங்களா, இந்த போர்ஷனில் வந்து கரெக்டாக வந்து லாக் ஆகணும். இதை வந்து கரெக்டாக நான் லாக் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ ஸ்ப்ரிங் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்ப்ரிங்கை வந்து நம்ம கையால் இழுக்க முடியாது. நான் இழுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இது எப்படி நான் இழுக்கிறேன்னா, உள்ளே ஒரு ஸ்ட்ராங்கான த்ரெட்டு கொடுத்து அதுக்கப்புறமா வந்து நான் இழுக்கிறேன். உங்களுக்கு இழுக்கும் போது அதோட நகர்றது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள், இதே மாதிரி நம்ம த்ரெட்டை பிடிச்சி அதுக்கப்புறமா அந்த கீழே இருக்கிற ஹேண்டில் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த போர்ஷனில் நம்ம மாட்ட போகிறோம். இப்போ எப்படி மாட்டுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங்கை வந்து கரெக்டாக நம்ம கீழே இருக்க லாக்கில் வந்து கரெக்டாக போட்டாச்சு. இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், நீங்கள் பார்த்து போடுங்க. நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன ரெண்டு ஸ்டெப்பு பார்த்துட்டு கடைசியாக வந்து இந்த ஸ்டெப்புக்கு வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ எப்படி வந்து இது ஆப்ரேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நம்ம கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இந்த மாதிரி வந்து கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணினதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த புஷ்ஷை வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி புஷ்ஷும் வந்து நம்ம போட்டாச்சு. போட்டக்கப்புறம் இதோட ரொட்டேஷன் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்மூத்தாக போகுது. இது நம்ம கரெக்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதோட மூமெண்ட் பார்க்கலாம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதோட மூமெண்ட்டும் உங்களுக்கு இருக்குது. இதோட மூமெண்ட் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ உங்களுக்கு பாபின் போட்டு நான் த்ரெட்டு வாயின் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பாபினில் வந்து நான் நூல் சுற்றி காமிக்கிறேன். இதை வந்து கரெக்டாக லாக் பண்ணிக்கலாம். நல்லா லாக் பண்ணிக்கோங்க. லாக் பண்ணிட்டு இப்போ பாருங்கள் நூல் சுற்றுறேன்.
பார்த்தீங்கன்னா நம்ம த்ரெட் வந்து ஃபுல்லாக பாபின்ல வந்து கோர்த்து முடிச்சாச்சு. உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்க இவ்வளோ சூப்பராக வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இன்னைக்கு வீடியோவில் பாபின் வைண்டர் வந்து ப்ராப்ளமாக இருந்தால் அதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.